ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்கள் சினிமா ரசிகன், இது உங்கள் சினிமா ரசிகன். ஸோ இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்படிக்கு காதல் அப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல்லான லவ் ஸ்டோரி ஆஹா தமிழில் இப்போது ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த படம் ஏன் பார்க்கணும் அப்படின்றதான் இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல், படத்தோட பெயர் வந்து இப்படிக்கு காதல். ஸோ டைட்டில் கார்டில் ஆஃப் த மூவி அப்படின்னு பார்த்தோம்னா இப்படிக்கு காதல். ஸோ காதல் பை காதல் அப்படின்ற மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஸோ படம் முழுக்க ஒரு லவ் அண்ட் எமோஷன்ஸோடு இருக்கிற ஒரு படம்ன்றதுனால தான் இந்த டைட்டில் வச்சுருக்காங்க அப்படின்றது நமக்கு அழகாக தெரியுது. தென் படத்தோட பிளாட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஜனனி அண்ட் பரத், த கேரக்டர் ஆஃப் ரம்யா அண்ட் சிவா வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ கல்யாணம் பண்ணோடனே அவங்க காரில் ட்ராவல் பண்ணும்போது தர் ஆக்சிடென்ட் ஆக்சிடெண்ட். ஸோ ஆக்சிடெண்ட்டில் வந்து ஜனனி ரம்யா அஸ் ரம்யா அவங்க வந்து இறந்துடுறாங்க. ஸோ இறந்த உடனே அந்த ஃபீல்டிலேருந்து அவர் எப்படி வெளில வந்தார். ஸோ வெளில வந்ததுக்கப்புறம் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் அவங்க குடியிருக்காரு. அதாவது வெளில போயிட்டு அவர் கோமால உதவி நடந்துட்டு தென் அப்பார்ட்மெண்ட்டில் போய் குடியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஸோ அங்கே அவரோட ஃப்ரெண்டாக வந்து வாசுன்ற கேரக்டரில் பக்ஸ் வராரு. தென் அவங்க ஒய்ஃபா ஸ்மிருத்தின்ற ஒருத்தவங்க சூப்பர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஒரு கப்பல்ஸ் வந்து இவருக்கு ஹெல்ப் மீன்ஸ் இவர் கூட இருக்கிற மாதிரி. ஏன்னா வாசு அண்ட் சிவா, அதாவது பக்ஸ் அண்ட் பரத் சார் தான் அந்த கம்பெனி, விச் மீன்ஸ் எக்ஸ்போர்ட் கம்பெனின்னு நினைக்கிறேன், லாரி வந்து மொத்தமாக ப்ராப்பர்ட்டி அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு ஒரு ரெண்டு பேர் தான் ஹெட்டாக இருக்காங்க. தென் பாண்டியராஜன் சார் வந்து இவங்களுக்கு மேலே ஒரு ஹெட்டாக இருக்கார். ஸோ சவுத் சோரோட ஹெட்டு வருது அப்படின்றது. ஸோ பாண்டியராஜன் சார் வருஷங்கள்லாம் ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. தென் யா ரம்யான்ற கேரக்டர் வந்து இவங்க ஜனனி பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க இது பண்ணிட்டாங்க சொல்லுவாங்க. தென் அங்கே போயிருக்கப்போ, அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்கப்போ அங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஆப்போசிட்டில் நெய்பராக இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க சோனாக்ஷி சின்கா ராவத். ஸோ அவங்க வந்து அஞ்சனா அப்படின்ற ஒரு அழகான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கேரக்டர் தான் அந்த மெயின் ஃபீமேல் லீடுன்னு சொல்லலாம். தென் செகண்ட் ஹீரோயின் தான் ஜனனி மேம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க ரெண்டு பேரும், அந்த சோனாக்ஷி சின்கா ராவத் மூவும் சரி ஜனனி மேமும் சரி, ரெண்டு பேருமே கொடுத்த ரோல் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கு பரத் சார் கொடுத்த எமோஷன்ஸுமே ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு. தென் ஃபைனலி வந்து முடிக்கும் போது ரொம்ப 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 அழகாக வந்து படத்தை முடிச்சிருந்தாங்க அப்படின்றதான் சொல்லணும். தென் யா இதில் பிளாட் என்னென்னா, அதுக்கப்புறம் எப்படி இவங்களை லவ் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் அவங்க தினனி அவங்க இறந்தனால ஆக்சிடென்ட்டில் இவரனால தான் இவர் தான் ஆக்சிடென்ட் பண்ணியிருப்பாப்பில், விச் மீன்ஸ் போய்கிட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும். தென் திடீர்னு எதிர்பாராத விதமாக வந்து ஆக்சிடென்ட் ஆன உடனே என்ன ஆகுது அப்படின்றது தான் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஸோ யா அதுக்கப்புறம் அந்த நெய்பர் அவங்க இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அவர் எப்படி கேச்சப் பண்ணிட்டு இது பண்ணி போகிறாரு, லைஃப் எப்படி அவர் ரீட் பண்ணுறாருன்றதும், தென் அவங்க ரெண்டு பேர் கூட எப்படி லவ் ஸ்டோரி நல்லா இதாகுது. ஸோ அவங்களுக்கு ஒரு பாஸ்ட் இருக்கும், அஞ்சனா விச் மீன்ஸ் சோனாக்ஷி சின்கா ராவத்துக்கு ஒரு பாஸ்ட் இருக்கும். அந்த பாஸ்ட் சொல்லும் போது அது நம்ம அதை தீர்த்து வைப்பார் பரத்தர். ஸோ ஷீ ஃபெல் இன் லவ் வித் ஹிம் அப்படின்ற மாதிரி போயிட்டு, ஸோ ஃபைனலி ரெண்டு பேருமே எப்படி சேர்ந்தாங்களா இல்லை சேரலையா, இவர் வந்து ஜனனியோட மெமரியோடய இருந்தாரா, அந்த மாதிரி நிறையா அதெல்லாம் வச்சு ரொம்ப எமோஷனாக அந்த டைரி காம் படிக்கும் போதெல்லாம் அந்த சீன் சூப்பராக இருக்கும். டைரி படிக்கிற எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். தென் ஞான சம்பந்தம் ஐயா வந்து ஜனனி மேமோட அப்பா வராரு. ஸோ அதெல்லாம் அவர் வர சீனாக இருக்கட்டும். தென் த கெமிஸ்ட்ரி, த ரெண்டு பேர்த்துக்குள்ள வைப் வந்து பக்ஸுக்கும் சரி பரத் சாருக்கும் சரி அந்த வைப் நல்லா இருந்துச்சு. படத்தில் பார்க்குறப்ப ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எப்போ இருப்பாங்க மாமும் அப்படின்னு பேசிட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தென் அதை தவிர வந்து பக்ஸோட ஒய்ஃபாக பண்ணியிருக்கவங்களுமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. தென் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்க சீன் வந்ததுக்கப்புறம் அந்த செலிப்ரேஷன்ஸ் இதெல்லாமே ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. தென் அந்த இது வரும்போது நான் இவ்வளோ லவ் யா ரம்யாவை பார்த்தேன் அப்படின்னு அவர் சொல்கிற சீன்லாம் ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஓவரால் ஒரு சச் அ ஃபீல் குட் லவ் ஸ்டோரியாக தான் இந்த இப்படிக்கு காதல் இருக்குது. ஸோ ஃபைனல் சீன் சொல்லும் போதெல்லாம் ஒரு சூப்பராக முடிச்சிருக்காங்க கிளைமேக்ஸை. ஸோ ஒரு நல்ல ஒரு எமோஷ்னலான, நிறையா எமோஷன்ஸோட நல்ல ஒரு எமோஷ்னலான ஒரு பியூட்டிஃபுல்லான லவ் படம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இப்படிக்கு காதல் ஆஹா தமிழில் வந்து இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. கண்டிப்பாக அதில் போய் பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு சூப்பர் படமாக தான் இந்த இப்படிக்கு காதல் இருக்கும். தேங்க்யூ.